வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இப்போ நம்ம வீடியோவில் ஆரஞ்சு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் மூணு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன், மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம ஜூஸ் பிளெண்டர்லலாம் அரைக்காமல் நம்ம நார்மல் மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பழத்தை போட்டு அரைச்சோம்னா நமக்கு நல்லாயிருக்கும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு. பழத்தை ஃபுல்லாக தனித்தனியாக உரித்து நம்ம விதை எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம்னா உள்ளே இருக்கிற விதையை ஈஸியாக நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணால் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. இதே போல் மீதி இருக்கிற ரெண்டு பழத்தையும் நம்ம கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மூணு ஆரஞ்சு பழத்தையும் கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுட்டேன். இப்போது சர்க்கரை தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா தேன் இருக்கு இல்லையா, தேன் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு. ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு இப்போ நம்ம நல்லா ஜூஸியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஜூஸ் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஜூஸ் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டோம். அது வந்து தேவையில்லாத சக்கை தான், அதை வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம். ஜூஸை இப்போ கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். நான் வந்து நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணேன், அதனால் நல்லா சில்லுன்னு இருக்கணும் ஜூஸ் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு ஐஸ் க்யூப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் ஆரஞ்சு ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம்மர் டைமுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஜூஸ். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.